வேலை நடக்குது இல்லையா, பெயிண்டிங் வந்து அழகா வந்துட்டீங்க, சூப்பர். இது இன்னும் வார்னிஷ் இந்த கலர் அது அப்பயே அடிச்சிட்டீங்களே, உள்ள இந்த ரெண்டாவது கோட்டிங் வருதா? சார் கழுவி வச்சிருக்கேன், கழுவி கூட போட்டு கழுவிட்டு வார்னிஷ் குரு பூஜை சீக்கிரம் செய்வோம், அவர் எப்ப முடிவு பண்றாரோ எந்த விஷயம் செய்யுங்க. பரவாயில்ல, மணி 5 போகுது. அது தகுந்த மேல பேர் எதுல பேரு எழுதலாம், அங்க எதுனா இருக்கா எழுத்து எதனா இருக்கா பாத்தீங்களா? இதுக்கு இதுதான் இருக்கு எழுத்து, எதுல இதுல இருக்கு சரியா தெரியல, தெரியலையா? அது கொஞ்சம் கிளீன் பண்ணி தான் கிளீன் பண்ணும், முதல்லதான் தெரியல. ஐயா சிமெண்ட் எல்லாம் பட்டுருக்கு, எல்லாம் துடைச்சிருக்கேன், துடைச்சிட்டு பாருங்க. ஆலயம் போடுது, எங்க தெரியுது ஆலயம்? இதோ இங்க மேல மேல இதுல வருது, அதுல வருது பாருங்க. அது சரிங்க, மெதுவா சேதாரம் இல்லாம அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது நல்லா இது, அப்படி பாத்துட்டு அப்புறமா பாக்கலாம், முடியாத சூழ்நிலைக்கு நம்ம எழுதலாம். பக்கத்துல நம்ம பாமன் சாமி சமாதிய, திருவான்மூர் பாமன் சாமி சமாதிய நிர்வாகம் பண்ணவர் பாலசுந்தர சாமின்னு பக்கத்துல சமாதி ஆயிருக்காரு. திருவெட்டூர் கோயிலுக்குள்ள திரு ஒட்டியூரான் அடிமைன்னு ஒருத்தர் வாழ்ந்து, அவர் வந்து தனியா ஒரு கோயில் திருவெட்டூர் வடிவுடைமன் கோயிலுக்குள்ள தனியா ஒரு கோயில் பெரிய கோயில் கட்டியிருக்காரு, அவருடைய சமாதி இங்கதான் இருக்கு. அவருக்கு குரு அந்தவர் தான் பாலசுந்தர சாமி, அவர் பக்கத்து தெருல சமாதி, ரெண்டு பேருக்குமே அவருடைய சீடர், அவருடைய சமாதி பிறகு அந்த இடத்த நிர்வாகம் பண்ணவர் பாலசுந்தர சாமிகள், அவருடைய பக்கத்து தெருல இருக்கு, போய் பாருங்க. ஐயாட்ட கேட்டீங்கன்னா சொல்லுங்க, பக்கத்து தெருலயே இருக்கு, அப்பர் சாமி கோயில் பக்கத்திலே இருக்கு. அவருக்கு சீடர் வந்து திருவொட்டியூரான் அடிமை, அந்த காலத்துல ரொம்ப வசதியா இருந்து திருவொட்டியூர் கோயிலுக்குள்ள இன்னொரு கோயில் கட்டினவர். அவங்களுக்கு நாங்க அந்த பாலசுந்தர சாமி புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு குரு பூஜை, 50வது வருஷம் குரு பூஜை போன வருஷம் நடந்தது, அது திருப்பணி செய்யும் போதுதான் இதை வந்து பார்த்தோம். அப்ப இது தெரியாது சொன்னாங்க, இதை வந்து பார்த்துதான் உள்ள வர முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஐயா எல்லாம் எடுத்து ஏற்பாடு பண்ணி, நம்ம கோடம்பாக்கத்துல வடபன்ல இருந்து நண்பர்கள் வந்திருந்தாங்க, சுரேஷ் மகேஷ் நிறைய நண்பர்கள்லாம் வந்து இதை எடுத்து வந்து அவங்க யார் யார் மூலமா இது திருப்பணி நடக்குது. ஐயா எல்லாம் கடுமையா உழைக்கிறீங்க, ஒன்னும் இல்லையா, உழைக்கிறீங்க.